Hello friends, welcome to Race of the Kittens and Rocks. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில டிப்ஸ் தெரியலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பச்சை சுண்டக்காய் வாங்குவோம் சமையலுக்கு. அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு இடிக்கல் வச்சு ரெண்டு பக்கமும் இடிச்சிங்கன்னா அது வந்து பாதி பாதியாக உடஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை சுண்டக்காயில் அயன் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டால் நல்லது. இதை வந்து ஒரு நாலு நாளாக வச்சு இடிக்கும் போது நம்மளுக்கு டைமும் லேட்டாகும், அது வெளியும் செதறும். ஆனால் இது மாதிரி செய்யும்போது வெளியே செதறாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம இடித்து ஹாஃப் ஹாஃபாக ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் அதை உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம இட்லி பாத்திரம் சில சமயம் தீய விட்டுருவோம், தண்ணி கம்மியாக வச்சிடும், அது தீஞ்சி போயிடும். அதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி பாயில் ஆகும்போது எலுமிச்சைப்பழ தோல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதெல்லாம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டா இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சைப்பழத்தோட தோல் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது மாதிரி செய்யும்போது நம்ம ரொம்ப எஃபர்ட் போடாமல் நம்ம கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வினிகர் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க விடும்போது அந்த கருப்பு கலர் மாறிடும். தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விம் லிக்விட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த சூடுலேயே அந்த கரையெல்லாம் நல்லா போயிடும். ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம், நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலையே போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இங்கே ஒரு ரெண்டு மூணு தோல் கூட சேர்த்து கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு விம் லிக்விட் சேர்த்து ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்க்கும் போதே போயிடும். இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம விம் லிக்விட் சேர்த்து ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்க்கலாம். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். நீங்கள் அடுத்தடுத்த தரம் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு லெமனோட தோல் சேர்த்து நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரெல்லாம் போயிட்டு பழையபடி ஆகிடும். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கரெல்லாம் நல்லா போயிடுச்சு, க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இது போல் வுட்டில் கிடைக்குது. நம்ம இந்த மெட்டல் பாத்திரம்லாம் விற்கிற கடையில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் விற்கிற கடையில் கிடைக்குது. அதில் நம்ம கொஞ்சம் புளி எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை மேலே துணி சுற்றி நம்ம கயிறு போட்டு கட்டிட்டோம்னா நம்ம இதில் எண்ணெய் தொட்டு தோசைக்கல்லாம் தேய்க்கும் போது தோசை நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நம்ம அயன் கடாயெலாம் வந்து எண்ணெய் தடவி வைப்போம்,
அதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம கையில் சூடு படாமல் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். வெறும் புளியை மட்டும் முட்டை கட்டி இது போலையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி செய்யும்போது நம்ம பயப்படாமல் நம்ம கையில் சூடு படாமல் நம்ம நல்லா தேய்க்க முடியும். இதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அயன் கடாயில் தடவுறதுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தடவிட்டு நீங்கள் தோசை ஊற்றும்போது தோசை ஒட்டவே ஒட்டாது, நல்லா ஒட்டாமல் வரும். தோசைக்கல்லுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே அயன் கடாய் நம்ம யூஸ் பண்ண அப்புறம் ட்ரை பண்ணி எண்ணெய் தடவி வைப்போம். அதுக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணேன். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா அந்த டப்பாவும் வந்து எண்ணெய் ஆகாமல் க்ளீனாக இருக்கும். அப்பப்போ அந்த பேப்பரை நம்ம மாற்றி, டிஷ்யூ பேப்பரை மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சமையல் ரூமில் ஓப்பன் கபோர்டு இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிளேட் ஸ்டாண்டு நம்ம ஸ்லாப் மேலே வைப்போம். அப்போ நம்ம ஷீட் போட்டிருப்போம் ஸ்லாப் மேலே, அந்த ஷீட்லலாம் தண்ணி சிந்தி ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஆகிடும். அதுக்கு நம்ம ரெடிமேடு ஷர்ட்லாம் வாங்குவோம்ல, அந்த பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இன்விடேஷன்லாம் அழகாக இருக்கும், நம்மளுக்கு தூக்கி போடவும் மனசு வராது. இது மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதில் நம்ம சில திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷனை போட்டுட்டு அது மேலே நீங்கள் இந்த பாக்ஸ் தேவையான பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்கலாம். நீங்கள் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்விடேஷனை போட்டுட்டு அது மேலே ட்ரெஸ் அடுக்கலாம், இல்லை இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எதாவது வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டீ தூள், காஃபி தூள், நாட்டு சர்க்கரை, போன்விட்டை இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வெந்தயக்கீரை வாங்கிட்டு வருவோம். அது உடனே சமைக்க முடியலன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வேர் முழுகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த மாதிரி வைக்கும்போது அடுத்த நாள் எடுத்து பார்த்தா கூட அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வருவோம். அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த வாசனை வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடிக்கும். அது மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் சுத்தமாக மல்லிகைப்பூ வாசனை வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.